எல்லாம் தயாராகிவிட்டது அக்கா. அண்ணா வருவதற்குள் ஆராதனையை முடித்து விடலாம். ஒவ்வொரு வீட்டிலும் இன்று எவ்வளவு குதூகலம், என்ன ஆனந்தம்! நம் அரண்மனையில் பயந்து பயந்து ரகசியமாக இந்த பூஜையை செய்ய வேண்டியிருக்கிறது. ஆம் அனுஜா, இதே அரண்மனையில் 2 வருடங்களுக்கு முன்பு இந்த பூஜையை எவ்வளவு சிறப்பாக கொண்டாடினோம், அதை என்னால் மறக்க முடியவில்லை. அதிலும் மகாராணியை, இதே விநாயக சதுர்த்தி என்றுதான் அவர் இறந்தார். கற்பதித்த கட்டிலே கண்ணயரந்திய என் காதற் கலையரசி, நீ கல்லறையில் கண்மறவாய் கிடக்கிறாய். என் உள்ள திரையினிலே ஓவியமாயிருந்த உடல் பள்ளத்தரையினிலே படுத்துறங்கிறது. கண்ணின் மணியாக காத்த என் கட்டழகே இன்று மண்ணில் புதைந்திருக்கிறாய். மன்னனுடன் மகிழ்ந்து விளையாடிய என் மாணிக்கமணி மயானத்தில் மறைந்திருக்கிறது. ஆதிமுனனே, வேதநாயகனே, மருள் நீக்கும் பெரும்பொருளே, மகாகணபதே, மண்ணும் மக்களும் என்னாலும் இன்புற்று வாழ அருள்வாய் இறைவனே. உன் மறைவால் என் உள்ளம் உடைந்த
மறைவால் என் உறுதி குறைந்தது. உன் மறைவால் எனக்கு உலகமே இருளானது. ஒளியில்லா விளக்காக, ஓசையற்ற மணியாக பயணத்திருக்கிறேன். சரி, உலகை படுகளத்தில் புதைத்ததற்கு கொண்டாடும் பண்டிகையின் பரிசா பரதேசிகளுக்கு வேண்டிய சாம்பல் இந்த புலியாசிக்கல்ல. முடிசார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் தான் அண்ணா. நீங்கள் மகுடம் பெற்றதே
இதன் மகத்துவத்தால்? இல்லை, மன்னன் மகன் என்ற காரணத்தால். உங்கள் வெற்றிக்கு காரணம்? என் வாளும் வீரமும். இந்நாட்டிற்கு பேரும் புகழும் தந்தது என் தோள்வலியும் பகுத்தறிவும். அண்ணா, அறிவை தந்த ஆண்டவனிடத்தில் அலட்சியம் வேண்டாம். இன்று அவன் சதுர்த்தியை வையகமே கொண்டாட தாங்கள் மட்டும் வெறுப்பதா? வாழ்த்த வேண்டுமா? என் மனைவி பிழைக்க நான் கட்டிய கோவில்களும் வெட்டிய குளங்களும் இத்தனை தானம் செய்தேன், தவம் செய்தேன், பிழைத்தாளா? இதே சதுர்த்தி என்றுதான். என் பயங்கிழி பறந்தாள். துக்கம் கொண்டாட வேண்டிய நாளில் என் கட்டளையை மீறி கொண்டாட்டமா? காத்தையினால் பிழைக்கவில்லை என்பதற்காகவா இந்த பிதற்றல்? நடப்பதெல்லாம் நன்மைக்கு. ஆம், உங்கள் நன்மைக்கு. புழு மாண்டால் அதன் பட்டுக்கூடு தனக்கு பயன்படும். அண்ணி ஒழிந்தாள், அவள் மீது அளவற்ற ஆசை வைத்துள்ள அண்ணனும் ஒழிவான். அரசாங்கம் தன்னை அடைந்தா தீரும் என்ற பேராசை, அதற்கென்றே நடத்துகிறேன் இந்த பூஜை. கற்பனை கேட்டாத குற்றச்சாட்டு, இது வீண் பழி. என் ஆணை அவமதிப்பது பெரும் பழி. புலிகேசியை நீ புலியாக நேரிடும். உயிர்தானே போகும். என்ன துணிவு, நீ பேசுவது மன்னனுடன். மன்னனாகிய அண்ணனுக்கு மதி வேண்டும் என்றே மந்தாடுகிறேன். எனக்கா மதி வேண்டும்? புகழுடன் போராட துணிந்தாய், வேங்கையுடன் விளையாடுகிறாய். உன் அகந்தைக்கு உன்னை நாடு கடத்திவிட்டால்? கல்லினுள் தேரை காக்கும் கர்த்தன் என்னையும் காப்பாற்றுவான். ஒரு உயரை காப்பாற்ற சக்தியற்ற கடவுளா உலகத்தையும் உன்னையும் காப்பாற்றும்? அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். உனக்கு சரியான தண்டனை தேச பிரஷ்டம். அண்ணா, யாருங்க தங்கைக்கா இந்த தண்டனை? அவள் நம்முடன் பிறந்தவள் அல்லவா? ஆம், உடன் பிறந்தே கொள்ளும் வியாதே, அதனால் தான் ஒழித்து விடுகிறேன். கொள்கையில் மாறுபட்ட காரணத்திற்காகவோ இந்த கொடிய தண்டனை? தந்தைக்கு பெண் தாங்கள் அல்லவா? இரக்கம் காட்டுங்கள் அண்ணா, இரக்கம் காட்டுங்கள். இரக்கம் இறைதேடும் வெம்பல் இடமா? உமுதம், நீ இதில் குறுக்கிடாதே. போ, போ. அக்கா, அழாதே. விதி விளையாடும் பொழுது வேதனைப்படலாமா? மதனா, கடவுளை தொழுதற்கு இதுதானா கைமார்? பிறந்தது முதல் பிரியாதிருந்த உன்னை நான் எப்படி பிரிந்திருப்பேன்? நானும் உன்னுடன் வருகிறேன். நீயும் வந்துவிட்டால் பின்பு அண்ணாவின் கதி? அவர் ஒரு நாளாவது உண்மையை உணர்வார். நீ இங்கிருந்து அவருக்கு ஆறுதல். ஆனால் ஆண்டவனை மட்டும் மறவாதே. எனக்கு விடைபடு. என் திருவிழப்படி வஞ்சி நாட்டை விட்டு விளையாடுகிறேன். ஆபத் பாண்டவனே, அவனே கைவிடாது. என்னே இக்கால மாற்றம் எல்லாம் பெருமையமா
மாட்டோம் என் நேரி காலம் மாட்டோம் எல்லாம் பெரும் மாட்டோம் முன்னே இருந்த நேர்மையாவும் மே மறைந்தாஜே முன்னே இருந்த நேர்மையாவும் மே மறைந்தாஜே மூட மனதினால் எங்கு மோசம் நிறைந்தாஜே முழு மூட மனதினால் எங்கு மோசம் நிறைந்தாஜே என்னே கால மாற்றம் எல்லாம் பெரும் மாற்றம் என்னே கால மாற்றம் ஆணவம் கொண்டிடில் அழிவது நிஜமே அகாத வழியிலே போகாதே மனமே மயங்கிடாதே தன்மானத்தை விடாதே மனமே மயங்கிடாதே தன்மானத்தை விடாதே மாறாத மதியினால் விதிய நீ வெல்வாயே மாறாத மதியினால் விதிய நீ வெல்வாய் வாய்நாளில் இன்ப துன்பம் வாய்க்கும் இரவு பகல் போலே வாய்நாளில் இன்ப துன்பம் வாய்க்கும் இரவு பகல் போலே என்னே காலம் மாட்டோம் எல்லாம் பெரும் மாட்டோம் என்னே காலம் மாட்டோம் அம்மா அரசர் முன்கோபக்காரரம்மா அவர் ஏதோ சொல்லி போட்டாரு நீங்க ஒண்டியா எப்படியம்மா காட்டில் இருப்பீங்க ஆமாம்மா இந்த அடிமன் குடிசைக்கு வந்து விட்டால் நிம்மதியா இருக்கலாம்மா உசிரே போனாலும் ஒருத்தருக்கும் சொல்ல மாட்டாம்மா வாங்க அம்மா உங்களிடம் உள்ள கருணை கூட உயர்ந்தவரிடமில்லை என்னை காப்பாற்றினால் நீங்கள் ராஜ துரோகிகளாவீர்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் சுவாமி நான் பிறந்த பொன்னாடி நான் பொருள் கொண்ட என் தாய்நாடி பழம் சிறந்த என் மஞ்சு நாடி வணக்கம் நான் வருகிறேன் அதிகாரம் அளவுக்கு மீறுது ஆமாப்பா ரொம்ப அக்கிரமமா இருக்கு அந்த நாள்ல ரெட்ட குழந்தை பிறந்ததுன்னு நாமெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் உடனே நடாண்டா எந்த ஜோசியனோ என்னமோ உளறிட்டான்னு ஒரு குழந்தைய ஒருத்தருக்கும் தெரியாம எங்கேயே அனுப்பிச்சிட்டாங்க அட அது தளபதிதான் அப்படி முடிஞ்சதுனால கூட இந்த குழந்தைக்காவது ஒரு கல்யாணம் காட்சி நடக்கும் நாமெல்லாம் கண்ணால கண்டு கழிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இதையுமா இப்படி அநியாயம் பண்ணணும் அட சாமி கும்பிட்டது குற்றமா அதுக்கு நாடு கடத்துறதா எப்படி இருக்கு நீதி இதுக்கு கேள்வி முறையே இல்லையா மகாராஜாவாக இருந்தா எது வேணும்னாலும் செய்யலாம் இருக்கு பொதுமக்களுக்கு நல்லது கட்டது கேட்க கூட உரிமை இல்லை அண்ணா சட்டம் போட்டு பேசாதண்ணா பெரிய இடத்து சங்கதியா இல்லையா அட நீ ஒண்ணு பெரிய இடமோ சின்ன இடமோ அது எல்லாம் ஒரே இடம் தான் Thank you.
மறந்து விட்டீர்களா? இல்லையே, அங்கே போறதுக்கு தான் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சீக்கிரம் புறப்படுங்கள். மாருடை. ஓ, அதிக நேரமாகிவிட்டது. இன்னும் தாமதித்தால் எனக்கு பசி இல்லை. எத்தனை முறை சொல்லுவது? விஷயம் என்ன? இளவரசியாரே,
நாடு கடத்தியதால் மக்கள் கொதிப்படைந்திருக்கிறார்கள். தக்க சமாதானம் கூறாவிடில் குழப்பம் ஏற்படும் போது இருக்கும். இது என் சொந்த விஷயம், குழப்பம் உரிமையில்லை. மன்னிக்கவும், மன்னனிடத்தில் மக்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. காரணத்தை விளக்கினால் அவர்களை ஒருவாறு சமாதானப்படுத்தலாம். என் அரண்மனையில் என் கொள்கைக்கும் கட்டளைக்கும் மீறி நடந்த குற்றம் தானே? ஆம், குற்றம் தான். வெளிப்படையாக பூஜை செய்த இளவரசியாரை தேச பிரஷ்டம் செய்தார். ஆனால் ஆண்டவனே, அகத்தில் எண்ணி வழிபடுவோருக்கு அரசர் என்ன தண்டனை விதித்தார் என்று கேட்கிறார்கள். கதிரவனை கையால் மறைத்து உலகத்தை இருட்டாக்க துணிந்தார், அது முடியுமா? யார் சொல்வது? பிரஜைகள். புறணா, புறணா, முட்டாள உன்னலடா. புறணா, புறணா, உன்னதா? வெடிஞ்சா பொழுது போனா பூரணும், பூரணும், பூரணும். என்ன வச்சிருக்கீங்க பூரணத்துக்கு? மாவை பிசைஞ்சு வச்சிருக்கேன், குழை கட்ட சூட. எதுங்க குழை கட்ட? கெடு வர கட்ட. போய் வெசல கொண்டாடா. ஆசையா கூப்பிட்டா வராம வள்ளன்னு விழறிய. வள்ளன்னு விழ? நான் நாய் இல்ல. என்னவா? ஓ, அலங்காரம் செஞ்சுட்டு இருந்தியா? இந்த நேரத்துல மகாராணி எங்க புறப்பாடு? கோயிலுக்கு. காலட்சேபம் நடக்குது, போகணும்னு நேத்தைய பிடிச்சு சொல்லிட்டு வரனே. ஓ, அதுக்கா இந்த அலங்காரம்? இந்த ஏன் கோயிலையும் குளத்தையும் திட்ட மாட்டானுங்க? ஆமா, மக்களையில குறைச்சல் இல்ல. நான் ஏதாச்சும் செய்துகிட்டா தான் உன் கண்ணே பொறுக்காத. கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் எவ்வளவு ஆச்சு இது வரைக்கும்? உனக்கும் ஆசைதான், அதுக்கு காரணம் நீயே தான் பூரணம். எனக்கும் ஆசைதான், உனக்கும் ஆசைதான், அதுக்கு காரணம் நீயே தான் பூரணம். எண்ணி எண்ணி ஏங்காதே நீ, மானம் வாங்காதே நீ. மலடியை கட்டி நான் மாரடிச்சாக மக்க பேரு உண்டாகுமா? எனக்கு மக்க பேரு உண்டாகுமா? காசும் இருந்தாதான் புகழும் போரிலே, பொண்ணும் காசும் இருந்தாதான் புகழும் போரிலே. போகும் புரிஞ்சாசி போலி வேஷந்தா, போகும் புரிஞ்சாசி போலி வேஷந்தா. ஏமாத்தி நான் சேர்த்த பணம் இல்லாட்டி எனக்கேது இந்த பட்டம் பரவி எல்லாம் வந்தது. ஊரைய மாத்தி நான் சேர்த்த பணம் இல்லாட்டி எனக்கேது இந்த பட்டம் பரவி எல்லாம் வந்தது. அநியாயமா சேர்த்த பணத்தை நல்லதுக்காவது செலவழிக்கணும். நாளைக்கு போற இடத்துக்கு கொண்டு போற மாதிரி பத்திரப்படுத்துறீங்களே, புள்ள குட்டி எங்கிருந்து பிறக்கும்? அடி பைத்தியக்காரி, பைத்தியக்காரி. பணத்தினாலாண்டி இந்த பட்டம் பதவி மட்டு மறுவாதி எல்லாம் தர்மம் செய்யலன்னு புள்ள பிறக்கா கட்டி தத்து எடுத்துக்கிறது, இல்லாவிட்டா நம்ம சொத்தை ராஜாங்கத்துக்கு கொடுத்துடுறது. அட கருமமே, நமக்கு பிறக்கிறது எப்படி?
போகணும் குளம் போய் காலச்சேவங்களை கேட்டு ரொம்ப பேருக்கு குழந்தை பிறந்திருக்கான். கொஞ்சம் ஜாகிரதையா போயிட்டு வா. சரி சரி, நீங்க கதவு சாத்திங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஏ கோயிந்தா, செத்த நேரத்துல மூளையே குழம்பி போச்சு. ஒத்தாசி யாராவது வேணுமா? வேண்டாங்க, எனக்கு செலவுக்கு கொஞ்சம் பணம் தான் வேணும். இதை வச்சுக்கிட்டு 50 ரூபாய் கொடுங்க. இந்த வீட்டுல நீயா வரணும்? ஏன், உன் புருஷன் என்ன? போங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அடி சக்க, எங்க பார்த்தாலும் திருடு போகுது. கதவை சாத்திக்கிட்டு வர்றேன் இரு. நேரமாவதுங்க, நான் போகணுங்க. போகலாமா? தங்க விக்கிரகம் போல இருக்க, இதுக்கு நகையா விக்கிரம். பைத்தியக்காரி பைத்தியக்காரி. இந்த பிள்ளைகுட்டி நல்லா இருக்கணும். அதுதான் கிடையாது. என்ன கட்டிக்கிறியா? ஏதோ ராட்சச விளையாடுறது இப்படியா விளையாடுறது? பாரு, பழக்கம் இல்லாத தோஷம். இது என்ன பழக்கம் வேணும்? அப்படி என்னன்னா எப்படி என்னன்னா அவ்வளவுதான். ஒண்ணு கூட வைக்கல. எல்லாமா கோவிந்தா? ஆமா கோவிந்தா. செட்டியார, நீ செய்த பாவத்துக்கு பஜு கோவிந்தம் தான் பரிகாரம். போடு பஜு கோவிந்தம். பஜு கோவிந்தம் நிறுத்த கூடாது, விடாம போடணும். பஜு கோவிந்தம், பஜு கோவிந்தம், பஜு கோவிந்தம், பஜு கோவிந்தம். முத்து, நீ பின்னால கத்தியோட இரு. நான் ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் இவன் பஜகோவிந்தன் நிறுத்த கூடாது. பஜகோவிந்தன் நிறுத்தினா முதுகுல. சண்டி சரிதானா? சண்டியா? நல்ல பேர் வச்சாங்கம்மா. சாட்சா போடு பஜகோவிந்தம். பஜகோவிந்தம், 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 பஜகோவிந்தம். பார்த்த விடமாயிடுவேன். ஜாக்கிரதை. நான் ஏன் பார்க்க போறேன்? பஜகோவிந்தம், 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 கோவிந்தம், பஜகோவிந்தம், 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 பஜகோவிந்தம். பாக்கியமே பாக்கியம். பாத்தியாடா, காலச்சேபத்துக்கு போன பலனே அதானே. இப்படித்தான் பஜகோவிந்தம் போட்டு ஒரே வைகுண்டம் போற மாதிரி பஜகோவிந்தம், பஜகோவிந்தம், பஜகோவிந்தம். ஐயோ, பொண்ணுமே தெரியலையே, கண்ண கண்ண உருண்டாரு. பொண்ணுமே தெரியலையே, யாரோ என்னமோ செய்துட்டாங்க தெரியலையே. ஐயோ, வெறும் கத்தி. பஜகோவிந்தம் கத்தியா? அட அட பாருங்களா, அடடா விட்டனாவன. அடடா வீர புலிய, வீர புலி இல்லாகிட்டா. இத பாரு எல்லாம் கோவிந்தா. Ha 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 ha
அம்மா மோகினி கேட்டியா? யார் பாடுவது? ஆனால் பாட்டல்ல, புண்பட்ட உள்ளத்தின் பொங்கும் குரல். அம்மா நீ போய் பார்த்து வருகிறாயா? வேண்டாம், நானே போகிறேன். கல்லானதோ இதுதானா பலன்? கீழ் வாழ பிறந்த நீ அடவியிலா, அதனால் என்ன? மலை உச்சியில் பிறக்கும் மானதிகள் மல்தான் சஞ்சரிக்கின்றனவா? எத்தனை காடுகள், எவ்வளவு பள்ளத்தாக்குகள், எண்ணற்ற ஊர்கள் சமவெளிகள் வழியாக சஞ்சரித்து முடிவில் தான் சமாதானமடை. எல்லாம் அவன் திருவிளையாடல். திருவடிகளை தஞ்சம் என்று துதித்தவனை திக்கத்தவளாக்கி திண்டாட வைப்பதா திருவிளையாடல்? சிலர் கஷ்டத்தை உணராது தன்னிஷ்டப்படி விளையாடும் விளையாட்டு பிள்ளையா ஈசன்? ஆம், அடியவர் தன் அன்புக்கு பாத்திரமாக அருகதையுள்ளவர்களா என்று அவர் செய்யும் சோதனை இது. வெயிலில் வந்த பின்புதானே நிழலின் அருமை தெரியும். துன்பப்பட்டால்தான் இன்பத்தை அனுபவிக்க முடியும். நீ யார்? அனாதை. உண்மையாகவா இல்லை உளவையா வந்தவளா? திக்கற்றவள். இங்கேன் வந்தாய்? என் விதி. வருந்தாதே, உன்னை நான் காப்பாற்றுகிறேன். நீங்க? தெரிவிக்கிறேன். இந்த சண்டியா தோக்கறவ? அந்த கஞ்சப்பைய மிஞ்ச பார்த்தான் கிஞ்சற வரைக்கும் விடல. சரியான கொள்ள. கொள்ளையா? ஏன், பயமா? பெண்களுக்குண்டா இந்த பெரும் பணி? ஏன், பெண்கள் என்றால் பேதையர் என்ற எண்ணமா? அள்ளி மங்கம்மா போன்ற வீர பெண்மணிகள் பிறந்த நாட்டில் பெண்ணினம் இந்த அடிமைகளாய், அடுப்பொதிகளாய், ஆடவரின் ஆசை கருவிகளாய் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தொழிலும் எமக்கு எளிதென்று எடுத்து காட்டுவோம். மக்கள் உணரட்டும், மாதர் வீரம் உயரட்டும். நீயும் எங்களுடன் ஒத்துழைக்க விருப்பந்தானா? உடலை வைத்து உயிர்ப்பிடமாய் வாழ்வதை விட உலகத்தில் உருக்குலைந்து வாடும் ஏழைகளுக்கு உத்த சேவை செய்வதை நான் மனமாற வரவேற்கிறேன். வீரையா, உன் பஞ்சாயத்து என்ன பெரிய பஞ்சாயத்தை போச்சா? என்ன சொல்றீங்க? அரை காணிய வச்சு
காவேரி கஞ்சி குடிச்சு பிழைக்கிற பயிர் சாவியா போகுது, தண்ணீர் பாய்ச்சறதுக்கு மடைய மூடி போடுறாரு, கேட்க போனா அந்த மிராசால அடிக்க வர்றாரு. அதாங்க உங்க வீட்டுக்கு கூட அடிக்கடி வருவாரு பெரிய பெண்ண மிராசு. நேத்து காலையில கூட உங்க வீட்டுக்கு ஒரு வண்டி நெல் அனுப்பிச்சு. அது பெரிய இடமாச்சாப்பா. ஆமா வம்பு தும்பு இருக்கு, அந்த அரைக்காலி அவருக்கே எழுதி வச்சுட தொல்லாத போயிடும்பா. மஞ்ச நியாயம் வண்டி பாபம் காதல் ஏது வாடிக்கே கொஞ்சம் பணக்காரமாடு வாடிக்கே கொடுமை கேசுவாள் வந்து ஆ மிராஸ் சார் மீது நாக்கு சாலா போக வண்டி உண்டேன்னு கூட நாக்கு தைரியம் எங்கிருந்து வரும். சரிதான் பண்ணி போயிட்டு வா, நான் ஏதாவது ஒரு வழி செய்யுது. இன்னும் உங்களுக்கு பெரிய புண்ணியம் மொடவா விரையா தோர்த்துல நல்ல கத்திரி பிஞ்சிருக்காமே. ஆமாங்க பெரிய பெரிய கத்திரிக்காய் எது ரெண்டு கம்பன் நின்றுக்கா ஐயக்க பம்பிச்சு. நீங்க சாப்பிட மாட்டீங்க போயிட்டு வாப்பா. என்ன சமாச்சாரம்? முக்கியமான சமாச்சாரங்க. என்னங்க? நம்ம ஊர்ல எங்க பார்த்தாலும் ஒரே கொள்ளையும் திருட்டுமா இருக்குது. நாமெல்லாம் வியாபாரி, இந்த ஊர்ல இருக்கிறதா இல்ல எங்கேயாவது ஓடி போறதா? நாட்டாமையா இருந்து இதெல்லாம் கவனிக்காம இருக்கிறீங்களே. அதுலயும் பாருங்க பொம்பளைங்க எல்லாம் திருடுறாங்களா, ரொம்ப பயமா இருக்குங்கண்ணா. நல்ல ஆம்பளைங்க நீங்க. மீச வேற பெரிய மீச வியாபாரி. ஏமாண்டி பெரிய கத்தி ஜூஸ் தானே பயங்க வந்து பொய்யா உக்காரியா பேசாம. அதுவும் பணம் இருக்க முடியாத இடத்த பார்த்து எல்லாம் போறாங்க. பின்ன வெறும் இடத்துக்காக போவாங்க, பச்சை இருக்கிற இடத்துல தானே ஒட்டும் பயமா இருந்தான். ஆமாங்க நம்ம வீட்டுல கூட
ஏதோ திருட்டு போனதா ஊரெல்லாம் சொல்லிக்கிறாங்களே. சும்மா நாட்டாம வீட்டுலயாவது வர்றதாவது ஒரு ஈயரும்பு நாடுமா இங்க? ஏன் சக்கரைனா லேக்க வெள்ளமா? வெள்ளம் இல்ல சக்கரை இல்ல. அவரி வந்தாருங்க, என்ன பாடுபட்டாங்க தெரியுமா? தலை தப்பிச்சது தம்பராம் என்ன விசேஷம்? எங்க பார்த்தாலும் ஒரே கொள்ளையும் திருடுமா இருக்குங்க. ராத்திரில தூங்காம இருக்க அங்கங்க கூத்து நடத்த ஏற்பாடு செய்திருக்கேன். ஜனங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இளவரசர் ஏதாவது ஒரு வழி செய்யணுங்க. அவனண்டி தர்மராஜு ஆயன இன்ட்ல தொங்கல தூரி ஒகே வியாபாரிகளா பார்த்து தான் கொள்ளையடிக்கிறாங்க. ஆமாம் பிரபு, கவலை வேண்டாம், இன்றே அதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்கிறேன். மகாராஜா இனிமே கவனிச்சு மதனா, இவ்வளவு சீக்கிரம் நம் கூட்டத்தில் எல்லா பயிற்சிகளிலும் சேர்ந்து முதலிடம் பெற்றவள் நீ ஒருவள் தான். இனிமேல் தனிமையில் உன் திறமை காட்ட உனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்கிறேன். அதில் நீ வெற்றி பெற்றால் என் அடுத்த பதவிக்கு நீ ஆகட்டும். அம்மா, யாரிடமும் சொல்லக்கூடாது. போங்க. சரி.
மதனா, ஒரு மர்மமான விஷயம். என்ன மோகினி? வாமா மதனா. அருகாமையில் உள்ள புனல் நாட்டு பொக்கிஷத்தில் புகழ்பெற்ற மூன்று ரத்தினங்கள் இருக்கின்றன. அவைகளை நீ சென்று களவாடி வர வேண்டும். இந்த படத்தில் அரண்மனை ரகசிய வழிகளை எல்லாம் வகுத்திருக்கிறது. எச்சரிக்கை, ஏமாறாதே. முதல் முயற்சி என்றாலும் முயன்று பார்க்கிறேன். விடாமுயற்சி வெற்றி தரும். விரைவில் சென்று வா. மாறுடே, மறக்காதே. தெருக்கூத்து நடக்கிறதே, அதன் பக்கத்தில் தான் கோட்டை மதில். ஜாக்கிரதை, தைரியமாக போய் வா. ராஜா விட்டு உள்ள நாட்டா உட்கார்ந்து கண்டு கொடுத்திருந்தியா? பிரபு, கணக்குப்படி இந்த முன்னே முக்கால் ஆயிரக்குள்ளாக அந்த மார்க்கண்டே உயிர் வர வேண்டி இருக்கு. கொண்டுவாடா, கொண்டுவாடா, மார்க்கண்டே கொண்டுவாடா. சீக்கிரமாக சென்று மார்க்கண்டன் உயிரை கொண்டு வாருங்கள். மாட்டோம், எல்லா ஆச்சரியம், எல்லாரும் வேலையில் தங்கிவிட்டு விட்டார்கள். காரணம், ஓய்வு நேரம் வேண்டும், வேலை நேரம் பங்கிட்டு தர வேண்டும், உத்தியோகம் உயர வேண்டும். இந்த வியாதி எங்கிருந்து தொத்திக் கொண்டது? உலகத்திலிருந்து தொத்திக் கொண்டது. சரி, யோசிப்போம், போங்கள். போகக்கூடாதுன்னு எங்க சங்க தலைவர் உத்தரவு. சங்கனா, தலைவனா? ஐயோ, நான் பிரம்மபுத்திர நாரதர். அந்த கதகக்காரன், என்ன செய்ற? அட, பெரிய பாராக்கார மாதிரி அதட்ட. முன்னே பாராக்காரனா தான் இருந்தேன். அந்த பழக்கம் ஏன் அந்த வேலையை விட்டுட்ட? அந்த வைத்திரத்துல ஏன் கேக்குறேன்? ஒரு குத்தமும் செய்யல, எவன் பேச்சைய கேட்டுக்கிட்டு என் வயிற்றுல அடிச்சுட்டாங்க. பாராக்காரங்க, பாரா மாத்திர சமயம், பத்திரமாயிரு, உட்காரு. இப்படி Thank you.
அம்மா, நீ யாரு? நான் உன்னை போல அவதிப்படுறவன் தான். நம்ம போல ஏன் இங்க வயித்தடிச்சுதான் இந்த அரண்மனையில ரத்தனமா சேர்த்து வச்சிருக்காங்க. அடே, ரத்தனம் இருக்கிறது கூட உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? வயிறு வாட வாட எது எது எங்க இருக்குன்னு தானே தேட சொல்லுது. சரிதான், என்ன போலதான் நீ நினைக்கிற. நடக்கணுமே. ஏன் நடக்காதே? நீ நானும் ஒன்னா சேர்ந்தா எல்லாம் தான் நடக்கும். காவக்காரன்னா அரண்மனை வழியில தெரிஞ்சிருக்கணுமே. ஏன் தெரியாது? எனக்கும் ஒத்தாசை இருந்தா ஒரு கை பார்ப்பேன். ஒரு கை என்ன, ரெண்டு கையும் பார்ப்போம். கிடைக்கிறதுல ஆளுக்கு பாடி. ரொம்ப சரி. ஆனா பாராக்காரங்க நிறைய சுத்துறாங்களே, எப்படி போறதுன்னு தான் தெரியல. வேற வழியே இல்லையா? வழியா? பாலடைஞ்ச மண்டபம் எங்க இருக்கு? அதோ. ஏய், எல்லாம் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். சபாசு, வா வா போகலாம்.
இதெல்லாம் வேண்டாம். அந்த ரத்தினங்கள் எங்க? இது பாவமா?
காட்டுக்கு போன மகனா இன்னும் திரும்ப காணோமே. அரண்மனைக்குள் சொல்லுவது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் மதனான் விஷயத்தில் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. என்னமோ தெரியவில்லை, அவள் முகமலர்ச்சி எனக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவள் வருந்தினால் நானும் வருந்துகிறேன். எடுத்த காரியத்தை எப்படி முடித்தே வருவாள். அனுபவம் இல்லாதவ அறியாத்தனம் ஆகப்பட்டுட்டா நம்ம அந்தரங்கமெல்லாம் அம்பலமாயிடுமே. அப்படி ஏதாவது நேரங்காலத்தில் இந்த உலகத்தை விட்டு ஒழித்து விட மாட்டேனா? சரி, ஆகட்டும். வேற என்ன? என் பெயர் ராஜகுமார். ஓ, ராஜகுமார். கொள்ளை கூட்டத்திற்கு நீதான் தலைவனா? இல்லை இல்லை. இந்த பிடிப்பயலா பெயர் ஒன்றல்ல. சமயத்திற்கேற்றவாரோ ஊர் பல பலே. இவன் என் கூட்டாளி. ஓ, கூட்டு வியாபாரமோ? சமீபத்தில் செல்வக்கோட்டி வீட்டை சூறையாடி அது நாங்கள் தான். அது குற்றமல்லவா? இல்லை, விலை உயர்ந்த பொருள்களை பொக்கிஷத்தில் வைத்து வேடிக்கை பார்ப்பதை விட பஞ்சத்தால் பரதவிக்கும் பலருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம் என்றுதான். கடத்தேங்காயை திருடி வழிபிள்ளையாருக்கு உடைக்கும் பரம பக்தன் எங்கே அந்த மூன்று ரத்தினங்கள்? மூன்றல்ல, இரண்டு. இரண்டா? மற்றொன்று மன்னருக்காக வைத்து விட்டோம். ஆஹா, என்ன இரக்கம்! கிடைத்த பாலில் கொஞ்சம் வைத்து இருக்கட்டும் என்று போனதாம் பூனை. ஆனால் எரியும் வீட்டிலே எடுத்தது ஆதாயம் என்று எண்ணுவோரும் உண்டு அமைச்சரே. அப்படி என்றால் மூன்றாவது கல்லை நீங்கள் எடுக்கவில்லை என்கிறீர்களா? ஆமாம். பொய், பொய், முழு பொய். பொக்கிஷத்தில் மூன்று ரத்தனங்களை பார்த்தீர்கள் அல்லவா? ஆமரசே, நீங்கள் இரண்டு மட்டும் எடுத்ததாக சொல்கிறீர்கள். ஆமரசே. பின்பு மற்றொன்று களவு போனதை முதலில் கண்டறிந்து சொன்னவரிடமே இருக்கலாம் அதன் மர்மம். வேந்து, தன் குற்றத்தை பிறர் மீது சுமத்தி நம் கவனத்தை பல வழிகளில் கொண்டு செல்ல கையாளும் நவீன முறை இது. நான் தான் முதலில் பார்த்தேன். அப்படியானால் என்னையா கழுவனாக்குறாய்? காயவர்களே, அரசு கசையடிதான் உண்மையை கறக்கும். கசையடி கொடுக்கும் அதிகாரம் உங்கள் கையில் இருப்பதால் தான் நிரபராதிகளும் பிறர் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அநியாயமாக தண்டிக்கப்படுகிறார்கள். அறிவை பயன்படுத்தி குற்றத்தை நிரூபிப்பதுதான் நிர்வாகிகள் பொறுப்பு. கைப்பெண்ணுக்கு கண்ணாடியா தேவை? ஆம். உண்மையை உரைக்கும் வரை இந்த அக்கிரம உருவங்களுக்கு கசேடி கொடுங்கள். அப்படியானால் நமது ராஜபூஷண ராஜகௌரவ சத்திய சற்குண புக்கிஷிதார் மதியாளர்களாருக்கு தான் கிடைக்க வேண்டியது முதலில் கசையடி. மகன் மணிவண்ணன். அப்பா, மன்னிக்க வேண்டும். மதியழகனாரே, மூன்றாவது கல்லை ஏன் மௌனம்? நெற்றிக்கண்ணை காட்டினும் குற்றம் குற்றமே என்று உரம் பெற்ற இந்த நாட்டிலா எளிய பயிரை மேய்ந்தது? அரசே, இந்த புல்லுருவியை உடனே கைது செய்ய கட்டளையிடுங்கள். ஆஹா, நாடு செழிக்க நன்மகனை பெற்றேன். இந்த கல்வர் தலைவனை
அப்பா, இவனை விடுதலை செய்யுங்கள். விஷப்பாம்பை விட்டு வைப்பதா? விஷப்பாம்பல்ல, சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். இனி நம் எல்லையில் எடுத்தடி வைக்க மாட்டார்கள். நல்லது, உனக்கு விடுதலை அளிக்கிறேன். இவனை சிறையில் அடையுங்கள். என்று மறக்க முடியாத சம்பவம். என் மீது இரக்கம் காட்டி விடுதலை வாங்கி தந்ததற்கு மிக்க நன்றி. நான் வருகிறேன். பொறு, இளைப்பாறை விட்டு போகலாம், வா. இளைஞனே, அமரு. இளவரசர் முன்பா? இல்லை, உன் கூட்டாளி முன்பு. என் கூட்டாளி மன்னன் மகன் என்று மாருடையில் கண்டுகொள்ளவே முடியவில்லை. அதனால்தான் நமக்குள் நட்பு ஏற்பட்டது. கொள்ளைத்தலைவனுடன் கோமகன் உறவு கொள்ளுவது குறைவல்லவா? கொடும் தேனீக்கள் கொட்டும் என்று கொம்புத்தனி மறப்பதா? கடமையை காற்றில் விட்டு கண்ணில் காலங்கழிக்கும் காவலர் மரபிலே தாங்கள் ஒரு தனிப்பிறவி. கொள்ளையும் கொலையும் சூதும் வாதும் நிறைந்த கூட்டத்தில் நீதியும் நேர்மையும் கொண்ட நீயும் ஒரு தனிப்பிறவி. அன்பனே, குன்றாத வீரமும் குணமும் வாலிப வனப்பும் பொருந்திய உனக்கு புனல் நாட்டின் போர்ப்படை பொறுப்பை அளிக்கலாம் என்று எண்ணுகிறேன். ஏன் கூச்சம்? கூச்சமா? இல்லையே. என் வாழ்வீச்சுக்கு விடை சொல்ல முடியாமல் பல வீரர்கள் ஓடி இருக்கிறார்களே தவிர என் உடலை இதுவரை ஒருவரும் தொட்டதில்லை. நல்ல கட்டுவிடாத தேகம். ஆமா, பூட்டிருக்கிறேன். ஆனால் இதுவரை வலிமையை சோதிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை போலும். கிடைத்தால் மலை மேல் மோதி மேகம்தான். பேசிக்கொண்டே இருக்கிறோம். நீயும் பசியோடு இருக்கிறாய். அந்த பழங்களை வேண்டாம் வேண்டாம், நான் எடுத்து வருகிறேன். ஏன் வேடிக்கை? உன் ஆண்டடை மாறி அண்ணனடை ஆகிவிட்டது. நெடுநேரம் வழக்கு மன்றத்தில் நின்று வாதாடியதால் கால்கள் கொஞ்சம் பின்னுகிறது. வேடிக்கை இருக்கலாம், ஆனால் படைப்பில் பிரம்மன் ஒரு பெரும் பிழை செய்து விட்டான். என்ன? உன் இருண்ட வெளி மானை போன்ற மருண்ட பார்வையை வைத்து விட்டான். திருடனுக்கு மருண்ட பார்வைதானே தற்காப்பு? அதன் எச்சரிக்கைத்தானே உன் இதய துடிப்பு. அச்சமா? அச்சமில்லை, அலைச்சால் ஏற்பட்ட அதிர்ச்சி. பசியோடு இருக்கிறாய், பழம் சாப்பிடு. உன் சொற்சுவை. ஆஹா, நீ மட்டும் ஒரு பெண்ணாய் இருந்தால் கூண்டுக்கிளியாக இருந்திருப்பேன். இல்லை, வாரம்பாடியாக வாழ விடுவேன். இனம் ஒன்று என்ற காரணத்தால் பெண்மையில் ஆண்மையிலாய் ஆட முடியுமா? பெண்மையை மறைக்க ஒய்யாரமாக நடித்தாய், ஆனால் உன் அரும்பான ஒட்டு மீசையை அம்பலப்படுத்தி விட்டது. ஆஹா, நான் நோக்கும் கால் நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். அந்த குரல் உன்னையே குறிப்பிடுகிறது. உன் பெயர்? மதனவல்லி. மதனவல்லி. ஆஹா, உன் வாலிப வனப்பும் வீரமும் என்னை உன்வசப்படுத்திவிட்டது. கொள்ளைக்காரியிடமா? ஆமாம், என் கருத்தை கவர்ந்த கொள்ளைக்காரியிடம்தான். இளவரசா இப்படி பேசுவது? என் இன்பக் காதலியிடம் பின் எப்படி பேசுவது? எளியவள் நான். எழிலின் இருப்பிடம் செதுக்காத சிற்பம், எழுதாத ஓவியம், துணையாத காவியம் நீ.
தாங்கள் காட்டும் அன்பு அணையாதது. கந்தர்வ மனம் புரிந்த சகுந்தலை, கானகத்தில் விடப்பட்ட தமயந்தி, இவர்கள் வரலாற்றை படித்திருக்கலாம். ஆனால் அத்தகைய மனமுடையவன் அல்ல நான். வானம் வெண்மதியை மறக்குமா? கண்ணை இமை மறந்தாலும் உன்னை நான் மறவேன். நேரமாகிறது, நான் இனி தாமதிப்பதற்கில்லை. என்னை விட்டா போகிறாய்? வா, அந்த மோகினி வேலை என்ன? மோகினியா? என்னண்ணா, ஒரு கிணியும் இல்லை அண்ணன், எல்லாம் அந்த பேய் தான். ரெண்டு நாளைக்கு வேப்பலி அடிச்சு திருநூறு ஒன்னா சரியா போயிடுது. வேப்பலையும் திருநீரும் மோகினி கிட்ட நடக்காதப்பா, நடக்காதான். அவர் வேளா வேலைக்கு சாப்பிடறது இல்ல, தூங்குறது இல்ல, ஆளை பார்த்தா முறைக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் ஈனு இழிக்கிறாரு. ஓடுறாரு, நடக்கிறாரு, பாக்குறாரு, அது எல்லாம் தெரியும். இத எல்லாரும் தான் செய்யறாங்க. அப்படின்னா எல்லாரையுமா மோகினி பிடிச்சிருக்குது? இது பேய் வேலை தானே. அப்பவே தெரியுமே, நீ சொல்லு பண்ணு. மோகினி தாண்டா கேட்டேன், உன் கேட்ட கிட்ட காட்டாத. ஆமா, மூட்டை எங்கிட்ட அதுக்காத. போனா போகுதுன்னு பார்த்தா இடிக்கிறியா? ஆறு அடிச்சது யாரடா? ஏடா அடிச்ச? நான் இல்லடா. ஏய், மோகினி தாண்டா? இல்லடா. பேய்டா? ஏய், இளவரசே, 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 வேகாம வேகும். ஓ, இது அப்பவே தெரியுமே, மனசு சீழ்ந்து போகும். தூங்காம பொன்னாம தொந்தரவு செய்யும். ஐத்தியம் போல படுசேட்ட பண்ணு, வெக்கமும் துக்கமும் ஒன்னாக பின்னும். என்ன இது? காதல்? காதலுங்க? காதலா? மகாராஜா, மன்னிக்கணுங்க, நீங்க இப்படியே இருந்தா உடம்பு கெட்டுப்படும். மூட்டை, இந்த ஓவியத்தில் உள்ளவளை எப்படியாவது தேடி அழைத்து வர வேண்டும். சரி, அழைத்து வந்தால் சரியான சன்மானம் கொடுப்பேன். இது அப்பவே தெரியுமே, இது என்னங்க? உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு வருவேன். போடா. இவ அம்மா என்னடா? இவ பாட்டியை கூட்டியாரும். வேண்டாம், வேண்டாமா? இது அப்பவே தெரியுமே, அவர் வேண்டாம்னு சொல்லுவாரு. இந்த உருவத்தைத்தான் கொண்டு வர வேண்டும். சரி, இன்றே புறப்படுங்கள். இது அப்பவே தெரியுமே. ஏ, தங்கையின் வாரை தமக்கைக்கு மடிக்கிறதோ? அது அது அண்ணனிடமும் வீசி பரிமளிக்க வேண்டும் என்பதே என்றார். திதற்காதே,
செத்தவனுக்கு செய்யும் வைத்தியம் போல சிலைக்கு தலை வணங்குவது. அண்ணா சுவாமி அல்லவா? சுவாமி மடமையின் மொழிபெயர், முற்போக்கின் முட்டுக்கட்டை, சிற்பியின் சிந்தனை சிதறிய போது செதுக்கப்பட்ட கேலி சின்னங்கள். இந்த சிலையிலா சக்தி இருக்கிறது அண்ணா. குட்டும் தென்னையினால் புழு குழுவியாவதைப் போல பக்தியினால் சக்தி பெற்று கல்லும் கடவுளாகும். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் தவறை உணர்ந்து தலை வணங்குங்கள். தலை வணங்குவதா? இந்த சிலைக்கா? நானா? பன்மான தமிழ் ரத்தம் என் உடலில் ஒரு துளி இருக்கும் வரை இந்த அற்ப துரும்புகளுக்கு தலை வணங்கேன். தன்மானம், தன்மானம் தமிழனின் தனி சொத்து அல்ல, தரணியின் பொது சொத்து. தெய்வத்தை தொழுவதால் தன்மானத்தை இழப்பதாக எண்ணுவது அறிவுடுமே அல்ல. தங்கள் பித்தம் தெளிய பேரின்பம் அளிக்கும் மருந்து இது. எனக்கா பித்தம்? தன் பித்தம் தெளிய கங்கையை தலையில் வைத்துக் கொண்டு கூத்தாடும் உன் சிவனை பித்தம் என்று சொல். உயிர் வாழ உதவும் நீரே ஈசன் தலைமேல் தாங்கி உலகத்தை ரட்சிக்கிறார் என்பதுதான் அதன் பொருள். அறிவின்மையால் பரம்பரையாக பாடி வரும் பல்லவி இயற்கையின் உதவிக்கு ஈசனுக்கு பாராட்டா? இயற்கையும் பரம்பரை எனும் சிவசக்தியின் சிருஷ்டி. பரம்பரை? ஓ, பரம் சிவன், பறை சக்தி, சிவசக்தி. சக்தியை இடதுபுறத்தை வைத்து சிற்றின்பத்தின் சிகரமாக காணும் இந்த சிவனா ஜீவராசிகளை காப்பாற்றுகிறோம். உடலும் உயிரும் ஒன்றென விளக்கும் தத்துவம் அது. அதை அறியாமல் ஈசன் ஐம்புலனை அடக்க மறந்தான் என்பது தங்கள் முடிவானால் நீங்கள் ஒரு சூரிய பிரதேசத்தில் சஞ்சரிக்கிறீர்கள் என்றுதான் எண்ணுகிறேன். அறமொழிகளை ஓதிய இறைவனை இகழாதீர்கள். அறமொழிகளை ஓதினான் என்றால் அவனை அறிஞன் என்றாலே ஆமோதிக்கலாம். ஆண்டவன் என்று அழைக்காதே, ஆதரிப்பார் இல்லை. அந்த அறிவின் மேதையை தான் ஆண்டவன் என்று புராணம் கூறுகிறது. புராணம் திருமூர்த்திகள் செய்த தவறுகளுக்கு திருவிளையாடல் என்ற திருநாமம், குற்றவாளிகளை கண்டுபிடிக்காதிருக்க கோயில்கள் என்ற குகைகள், கட்டுக்கோப்பு கலையாதிருக்க கடவுள், மோட்சம், நரகம், பக்தி, பாவம், இவை போன்ற புரளக்க பாதுகாப்புகள். அண்ணா, அறிவை ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தி உண்மையை உணர்வதில்லை என்று ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? தெய்வம் நின்று கொள்ளும், அரசன் நன்று கொள்ளும். நஞ்சுடைய நாகத்தை நல்லதாக எண்ணினேன், வாஞ்சை உள்ளவள் என்று கருதினேன். வஞ்சகி, உன்னை சொல்லி குற்றமில்லை. இந்த சிற்பங்களை சிதறடித்து சின்ன பின்ன வைக்கிறார்கள் என திருந்த மாட்டாய். சுமதம் குறுக்கிடாதே, என் கோபம் கனலிலும் கொடியது, போக்கு பூகம்பத்திலும் பயங்கரமானது. நான் வெறி நிலை எதிர்த்தாதே. திருமதி கண்ணுக்கு தோற்றாது, எனக்கு அழிவு அழியட்டும். அப்பவே தெரியுமே ஆபத்துக்கு அண்ணு, இவர் அப்படியே இருப்பார். அவர் நல்ல பார், தலை குளிக்குது இல்லடா தலைங்கிறிய. இன்னால சரியா இருக்குது, முன்னால ஒதுக்குது, ஒண்ணு ஒதுக்கவும் இல்லை கடிக்கவும் இல்லை. யார் அவன் பாட்டண்ணா? சத்தப்படாதவா, சரி மெதுவா மெதுவா. அபாரி Thank you.
Thank you.
கிடைத்து விட்டது, மருந்து கிடைத்து விட்டது, மருந்து கிடைத்து விட்டது. அண்ணா, அண்ணா, ஒண்ணும் இல்லை, தாகம், தண்ணீர், தண்ணீர், சீக்கிரம் தண்ணீர் கொண்டு வா. கத்தியை காட்டுவதுதான் காதலின் வரவேற்போ? ஆஹா, அரண்மனையில் அன்று ஆணாக நடித்ததை விட இன்று ஒன்று அறியாதவள் போல் நடிப்பது மிகவும் அழகாயிருக்கிறது. ஓஹோ, அப்படியா? மறந்து விட்டாய் என்றே எண்ணினேன். வரப்பதா? உங்களையா? நான் எங்கே இளவு காத்து கிளியா வேணும் என்றுதான் ஏங்கினேன். இளவரசனையா இளவுக்கு ஒப்பிடுகிற? உன் இருப்பிடத்தை தெரிவிக்காவிட்டாலும் நம் காதல் வேகம் பள்ளத்தை தாவி வரும் வெள்ளத்தைப் போல, கரையை முத்தமிட வரும் அலையைப் போல. எங்கே கவனம்? இல்லை இல்லை, ஆமா ஆமா. இப்ப நான் என்ன சொன்னேன்? அலை அலை அலை. அதோ அந்த இளம் கொடி எவ்வளவு அழகாக மரத்தை பற்றியிருக்கிறது. ஆனால் மற்றொன்று முயன்று முடியாமல் காற்றில் அலைந்து கொண்டிருக்கிறது. ஆம், அதுவும் மரத்துடன் படரட்டும். வேண்டாம், இரண்டு ஒன்றில் படர்வதால் மரத்தின் வளர்ச்சி வாடும், கொடிகளும் நல்ல மலரை தராது. இதன் சேர்க்கைக்கு அது ஒரு இடையூறாக இல்லையே? அதை பற்றி நமக்கேன் கவலை? இந்த மரத்துடன் கொடிதான் நன்றாக பின்னிக் கொண்டு விட்டது. இனி பூத்து காய்த்து கனிகளல்லவா குலுங்கப் போகிறது. ஆனால் பருவமழையும் பேரிடியும் பெருங்காற்றும் மரத்தை தாக்காமல் இருக்க வேண்டும். ஓஹோ, சுயநல சூறாவளியும் சமூக மழையும் சட்டமன்ற இடியும் சேர்ந்து என் உறுதியை அசைத்து விடுமோ என்றுதானே அஞ்சுகிறாய்? வாழ்விலும் தாழ்விலும் சரி, உன்னுடன் இணை பிரியாமல் இருப்பேன். ஆஹா அன்பரே, இன்பமே. மதனா, இன்றாவது உன் இருப்பிடத்தை தெரிவி. இனி நாம் அடிக்கடி சந்திக்க வேண்டுமல்லவா? தக்க சமயத்தில் தெரிவிக்கிறேன். அதுவரை நாம் இதே இடத்தில் சந்திப்போம். என் கட்டளைக்காக காத்திருப்பார்கள். நேரமாகிறது, நாளை தாரமாட்டீர்களே? தவறுவேனா? நீ மறக்காமல் வந்துவிடு. ஆமாம், நான் வந்திருப்பதை நீ அறிந்து கொள்ள ஒரு குரல் கொடுங்கள். குரலா? உட்காரம். அன்பழகரே, ஓவியங்களில் எதை விரும்புகிறாய்? ஒன்றும் தன் மனதுக்கு பிடிக்கவில்லையா? பின்பு யாரைத்தான் மணக்கப் போகிறாளாம்? தன் விவாகத்துக்கு அவசரம் இல்லையா? தங்கள் மறுமணத்திற்கு ஏற்பாடு செய்ய சொல்கிறார்கள். என் மறுமணம்? பகற்கனவு. அதிலும் யானை மாறி சூட்டி அடைத்து வருவோரை தான் வரனாக ஏற்பார்களா? ஒரு பகுத்தறிவற்ற மிருகம் ஒரு மந்திக்கு மாலை சூட்டினால்
அதை நான் மைத்துனர் என்று அழைக்க வேண்டுமோ? சரி, இல்லாவிட்டால் வேறு வழி இல்லை. ஆனவரை சொல்லி பார்த்தோம், அதே முடிவைத்தான் தெரிவித்தார்கள். சரி, குமுதத்தை வர சொல். அரசே, இளவரசி நம்ம இஷ்டப்படி நடப்பார் என்று நான் நினைக்கவில்லை. எதற்கு முயற்சித்து பாருங்கள். அண்ணா குமரம், உன் திருமண விஷயமாக உன் நன்மையை கருதும் எங்களை விடவா ஒரு யானை உனக்கு தக்கவர்களை தேர்ந்தெடுக்க போகிறது? மனிதனின் அறிவெங்க? ஒரு மிருகத்தின் அறிவெங்க? அறிவே தெய்வம், அதன் சொரூபமே யானை. அதை விளக்கவே ஓம்கார வடிவமான யானை முகனை முதற்கடவுளாக வழிபடுகிறார்கள். போதும், அரசனை தெய்வமாக தெரியவில்லையா? இருப்பினும் தன்னிடம் அன்பு காட்டும் ஒரு குழந்தைக்கும் யானை அடிமையாகிறது. ஆகவே என் விருப்பத்தை பூர்த்தி செய்யுங்கள் அண்ணா. உன் பிடிவாதத்தை விடமாட்டாய். யாரங்க? குமராமின் விருப்பப்படி யானையிட மாலை உடுத்த அனுப்புங்கள். அண்ணா, நல்ல வரம் கிடைக்க என் பரிபூர்ண ஆசை. Thank you.
சுவாமி தாங்களா? ஆம். வந்து விட்டீர்களா? இங்கே நெடுநீரமாக காத்துக்கொண்டிருக்கிறாய. அரண்மனையில் சந்தித்த அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு வினாடியும் தங்கள் நினைவாகவே இருக்கிறேன். கடைசியில் தாங்களே வந்து விட்டீர்கள். நேற்று உனக்கு அளித்த வாக்கின்படி வராமலாயிருப்பேன். நேற்றா? கனவிலா? கனவா? ஏதேது, உனக்கு சித்தப்பிரமை இல்லையே. நேற்று என்னை கண்டதும் கத்தியை காட்டினாய். உங்களை கண்டேனா? கத்தியை காட்டினேனா? சரிதான், காதல் மயக்கத்தில் கற்பனை காட்சியில் கண்டிருப்பீர்கள். நானா? வேடிக்கை. துர்வாசர் சாபத்தால் துஷ்யந்தன் சகுந்தலையும் மறந்தான். நீ எந்த வாசர் சாபத்தால் நம் சந்திப்பு மறந்தாய்? சோதிக்கிறாயா? பேச வாயிருந்தால் நம் சந்திப்புக்கு இந்த மரமும். தாங்கள் சொல்வது உண்மையாயின் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீ சொல்வது விளங்கவில்லையே. விளங்குமா? என்னை போல் உள்ள ஒருவள் தங்களை ஏமாத்திருக்க எப்படி விளங்கும்? உன்னை போலவா? இந்த வனத்தில் மோகினிகள் தெரிகிறதா? வனமோகினிகள் இல்லை. என் கூட்டத்தின் தலைவி மோகினிதான் மதனாவை போல் விளையாடி இருக்கிறாள். நீங்கள் என்ன மாயாவிகளா? உன்னைத்தான் எப்படி நம்புவது? அன்பே, அன்று அரண்மனையில் அருங்கான ஒட்டுமேசை அம்பலப்படுத்தியது என்றீர்களே. கொடும் தேனீக்கள் கொட்டும் என்று கொங்குத்தேனை மறப்பதா என்றீர்களே? ஆமாம், நேற்று அவ்வளவு பேசினாளே. அது வெறும் நடிப்பு. பிள்ளை பேரை சொல்லி பூதம் விழுங்கி விட்டது. அந்த பூதம் யாருன்றுதான் புரியவில்லை. பிள்ளையார் பிடிச்ச குரங்காய் முடிந்தது. அதோ குரங்கும் கிளை தேடி வருகிறது. விடுகொடுக்காமல் பேசி பாருங்கள், நான் மறைந்திருக்கிறேன். பிரிந்தது முதல் எங்கு பார்த்தாலும் உங்கள் தோற்றமே. எனக்கும் அப்படியே. காதல் கண்களையே ஏமாற்றுகிறது. ஆனால் கருத்தை மட்டும் ஏமாறாதீர்கள். யார்? நானா? அந்த உதவி செய்தவருக்கு உயர்ந்த ரத்தனத்தை கொடுத்து ஏமாந்தவள் நீ. ஏழை பிழைக்கட்டும் என்று கொடுத்தேன், அது ஏமாற்றமா? ஏழைக்கா? எவ்வளவு உதார குணம். கமலம் தெங்கல் வீசும் நேரத்தில் கடந்த கதையை பேசுவதே. அந்த கதையில் தானே நம் காதலின் அஸ்திவாரம் இருக்கிறது. தங்களின் மோகன உருவம் மோகினியின் மனதில் பதிந்ததா? பதியாமலா பதைக்கிறேன் மோகினி. தாங்கள் என் பெயரை கழைப்பது என்னை இன்பபுரிக்கு எடுத்துச் செல்கிறது. என்ன, உன் பெயர் மோகினியா? இல்லை இல்லை, மதனா. மதனா!
பாப்பிற்காக கொண்டேன். தவறு என்னுடையதல்ல. தவறு உன்னுடையதல்ல. உன் சகோதரியை கொன்று விட்டாயே. என் சகோதரியா? உன் சகோதரி தான். நீங்கள் இருவரும் வந்தவந்தரும் இரட்டை குழந்தைகள். நீங்கள் ஒன்று சேர்ந்திருந்தால் ஒருவரால் ஒருவர் கொல்லப்படுவீர்கள். ஜோசியர் சொன்னதா, அங்கு பணிப்பெண்ணாக இருந்த என்னிடம் மோகினியை வளர்க்க வடிவப்படுத்தார். மோகினி ஐயோ அக்கா, அக்கா ஐயோ, இனிமேல் இனி வந்து விட்டதே. இந்த படிக்குமான ஆளாக வேண்டும். அம்மா, இவள் என் சகோதரி என்று முன்பே தெரிந்திருந்தால் இந்த விபரீதங்கள் ஒன்றும் நேர்ந்திராது. நடந்தது நடந்து விட்டு. அம்மா, அம்மா, ஏறிட்டு கிடந்த அந்த ஆளை யானை தூக்கிக்கிட்டு போச்சு. அரச குமாரன் போல் தெரிகிறது. ஆம் அரசே, தோற்றம் அப்படித்தான் தெரிகிறது. என்ன காயங்கள்? சரி, சீக்கிரம் அழைத்து வாருங்கள். நம் இளவரசி கேட்டவரைத்தான் யானை தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஆம், இந்த தேர்தல் திருவிழாவிற்கு தலைவர் யார்? ஏன், நான் தான். இளவரசியின் இயற்கை பசிக்கு இறை தேட வனவிலங்கை அனுப்புவதுதான் மஞ்சு நாட்டின் வழக்கமோ? என்ன என்ன கடைப்பொருள் என்று கொள்முதல் செய்கிறீர்களா? அல்லது இந்த மூட திருவிழாவில் பவனி வரும் பதுமை என்று எண்ணிவிட்டீர்களா? இல்லை, பழங்கால முறையை நீங்கள் படித்தாவது கேட்டாவது இருப்பீர் என்று எண்ணினேன். அரச பரம்பரையில் இம்முறையை கையாண்டு யாவும் சிறப்பாக முடிந்திருக்கிறது. மேலும் நாட்டு வரலாற்றில் இதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. அர்த்தமற்ற ஆச்சாரங்களுக்கு ஆதாரங்கள் அநேகம் இருக்கலாம், ஆனால் அது அறிவுக்கு அப்பாற்பட்டவை. உங்கள் பரம்பரை பழக்கத்திற்கு நான் தகுதியற்றவன். பரம்பரை எனக்கு பிரதானமல்ல. அறிவும் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தளரா முயற்சியும் உள்ள எவரும் மன்னராகலாம். ஆகவே அந்த அம்சங்கள் அமைந்த நீங்கள் என் தங்கைக்கு தகுதியானவரே. இருக்கலாம், ஆனால் மனப்பொருத்தமற்ற திருமணமா மகிழ்ச்சி அளிக்கும்? அன்பையும் அறிவையும் கொண்டு எதையும் சாதிக்கலாம். சுயநலத்திற்காக குலம், கோத்திரம், அந்தஸ்து இவைகளை கருதி மனிதரால் தேர்ந்தெடுத்து நடத்திய திருமணங்கள் எத்தனையோ இன்னலில் முடிந்திருக்கிறது. ஆனால் இது இயற்கையால் ஏற்பட்ட எதிர்பாராத இணைப்பு. மேலும் கலப்பு மனம் கண்ணியமானது. அதை கடைப்பிடிப்பவன் நான். சரி, திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடாகட்டும். உத்தரவு. கோழியின்
மந்திரத்தை தீத்திடும். தங்க முட்டை போட்டு கட்ட தரித்திரத்தை தீத்திடும். எங்க ஜாதி சேவல் பாருங்க, நீங்க எங்க ஜாதி சேவல் பாருங்க, இணையே இல்லீங்க. இது போல நீங்க பார்க்க மாட்டீங்க, இது போல நீங்க பார்க்க மாட்டீங்க. போ 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 கர போ. தனக்கு கிடைச்ச தீனி வகையை தானே மட்டும் தின்னிடாம எனத்தை சேர்த்து பகுந்து தின்னுங்க, இது குணந்தானுங்க. தன்னலப்பை மனுஷ நாட்டும் நடந்துடாதுங்க. போட்டியும் போறாமையும் பொய்யும் பொறட்டும் பேசிக்கிட்டு ஏச்சி திரியும் ஜாதி இல்லைங்க. நல்ல ரகந்தானுங்க, எங்க கோழி நன்மையைத்தான் செஞ்சிடுமுங்க. பாலு கொடுத்த கைய கடிக்கும் பாம்பு குணந்தான் இருக்கு இல்லைங்க. பாலு கொடுத்த கைய கடிக்கும் பாம்பு குணந்தான் இருக்கு இல்லைங்க. கோடு மூட்டும் வேலையும் தாங்க புளி கிடையாதுங்க. எங்க தேவல் போன வழி போகாத தினத்துங்க. கோ 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 கொக்கரப்பா, கோ கோ கொக்கரப்பா. ஏ கொக்கரப்பா. அண்ணே அண்ணே. என்ன? ஆமா, நீ சொன்னதெல்லாம் உண்மைதானே? இது அப்பவே தெரியுமே. நான் சொல்லல, உலகத்துல எவ்வளவு அதிசயம் எல்லாம் நடக்குது, அதே மாதிரி இது ஒரு அதிசயம் நடக்கும். கேட்டு பாத்துருவோம். தங்க முட்டை பத்தி தானே கேட்க போறீங்க? ஒரு முட்டை இடம். அப்போ இத விலை குடுக்கறீங்களா? ஆஹா, விலை குடுக்கறது இல்ல, வாடகைக்கு தான் கொடுப்பேன். எவ்வளவு? 100 வரும். ஒரு வருஷத்துக்கு? ஒரு வாரத்துக்குயா? ஒரு வாரத்துக்கா? 100 வரா வேணும். அட போயா வேணாம். இரண்டே அவசரப்படாதே, தங்க முட்டை விடுது இல்ல, சாதாரண போயாது. அது மூஞ்ச பார்த்தா தெரியல. தங்க முட்டை விடுதே ஒரு நாளைக்கு 2-1 விடும். நான் கணக்கு பாரு. 100 மகானே ஆரேகால், 50 மகானே அரியாரிக்கா, 6-4 பஸ் 4-6 பஸ் கேட்டேன். ஏன் உன் கணக்குல மண்ணு? என்ன என்ன போட கணக்காடாது. இருக்கட்ட, வாங்கண்ண விடாத. இந்தாயா, ஒரு வாரத்துக்கு 100 வரா தானே? ஆமா, வாடகைக்கு. ஆமா, கொடுத்துரு. என்ன கையில பணம் இல்லையா? இது அப்பவே தெரியுது. என்ன யோசிக்கிற? இத போல 10 ஜோடி செய்யலாம். சமாளிக்கலாம். இதெல்லாம் யோஜனை பண்ணக்கூடாது. ஏண்ட இதுக்கு என்ன ஆகாரம்? இது பலகாரம் வைங்க. நீங்க சாப்பிடறதெல்லாம் சாப்பிடும். இதெல்லாம் மூடி எடுத்துன்னு போங்க. ஏன் யாருக்கும் தெரியப்படாது. ஏன் தங்க விட்டு விடுது இல்ல போன பைத்தியோ. போய் எங்க தொலைஞ்சு போச்சு? நீங்க யாருடா? பின்னாடியே சுத்திக்கிட்டா வரீங்க? என்ன சமாச்சாரம் தங்கச்சி? இந்த ஆண்டாள் பேரை கேட்டா ஊரே அலறும். வேற வண்டி மாட்டு குடுங்க.
இந்த பல்லல உடைஞ்சு போயிடலாம். வாடா வாடா கட்டுப்பிடிங்க, அவர் மேல கைய வச்சுக்க கட்டுப்பிடிங்க. அவர் யார் தெரியுமா? இந்த உலகத்திலே சண்டை செய்ய அவரோட மனசே இல்ல. ஒரே கையில ஒன்பது அடிப்பா, யார ஒன்பது ஆறு ஒன்பது மனுஷன் அடிப்பார். ஆமா கட்டுப்பிடிங்க, எடுக்கலாம். நல்ல கழுத்திலே குத்து. அச்சா சனிதாரியாக உஸ்கு சட்னி பனா தீங்க. யாரப்பா இது? இவன் கையில ஒரு குத்து வாங்கினா எப்படி இருக்கும்? சாக வேண்டியது தான், சாக வேண்டிய வேணாம். யாரப்பா இது? இவர் தான் அவங்க கூட சண்டை செய்யறவர். அப்படி என்ன என்ன வயிறு இருக்காப்பா? நான் மாட்டாப்பா. எனக்கு அப்பவே தெரியுமே. பயப்படாத சமாளி, தைரியத்தை கைவிடாத. போ, ஒண்ணும் பயம் இல்லையா? அட பயம் இல்ல, அவன் சுவாத்தமிக்க அவனை கண்டு பயப்படுறிய. போ, அப்படியே போடு, அப்படியே போடு, போடு, விடாது. அதான் போடு, போடு, அதான் எப்பா என்ன குத்து குத்துறானோ? நான் மாட்டேன். அவனை பார்த்தா பிரம்மராட்சி மாதிரி இருக்கு. எப்பா நான் மாட்டேன். அப்பா மாட்டேன். இது எப்பவே தெரியுமே. அப்ப சொன்னா சொன்னா என்ன? சமாளி சமாளி, தைரியத்தை விடாத. போட்டு போ, 1000 ரூபாய் வந்தாதான் இதெல்லாம் வாங்கலாம். நீ நாசமா போ. என்னடா சமாளிக்கிறது? ஒரு பல்லு போறானா, பாக்கி பல்லு எல்லாம் இருக்குது. தைரியத்தை விடாத. போ, நான் இருக்கிறேன். போ, சரி சரி போடு. இது அப்பா தெரியுமே. நான் மாட்டேன், நம்ப மாட்டேன். போட்டேன் சமாளி, தைரியத்தை கைவிடாத. ஒரு பல்லு போற பரவாயில்ல, பாக்கி பல்லு எல்லாம் இருக்குது. போ, நம்ப மாட்டேன். 1000 ரூபாய் இதெல்லாம் வாங்கணும், ஞாபகம் இருக்கட்டும். எனக்கு 1000 ரூபாய் வேணும். நான் மாட்டேன், போக மாட்டேன். ஒரு யோசனை என்ன? குத்து சண்டை செய்து ஜெயிக்க முடியாது. அந்தத்தினால்தான் ஜெயிக்கணும். எப்படி? அதனால நான் சொல்ற மாதிரி கேளு. அவன் கிட்ட போ. அவன் கையை தூக்கி குத்தும் போது கையை தூக்கி குத்துறான் பாரு. அந்த சமயம் போய் அவனுக்கு அப்படின்னா அந்த சமயம் நீ குத்தி 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 பண்ணணும். ஏய்
என்ன செய்து விட்டேனா? பிழையின் பிறப்பிடத்தில் மௌனம்தான் மனநிம்மதி அளிக்கும். வாய்மை வழுவாத வஞ்சி நாட்டை அழிக்காதீர்கள். நான் செய்த குற்றம் குற்றமா? வனவிலங்கை அனுப்பி வழிப்போக்கனை கவர்ந்து வந்தது முதல் குற்றம். கவர்ந்த என்னை கணவனாக வரித்தது இரண்டாவது குற்றம். வஞ்சித்த நீ என்னிடம் வலுவில் உறவாடுவது மூன்றாவது குற்றம். எனக்கென்று விதிக்கப்பட்டவர் யானை தேடி அழைத்து வந்தது என் குற்றமா? கிடைத்த பொக்கிஷமான தங்களை முறைப்படி திருமணம் செய்து கொண்டது குற்றமா? மாலையிட்ட மன்னருடன் மனம் குளிர பேச முயல்வது குற்றமா? எதிர்கால இந்த வாழ்க்கைக்கு இறைவன் தங்களை எனக்களித்திருக்க இதில் என் தவறு என்ன இருக்கிறது சுவாமி? நிரபராதியான இந்த எளியவளுக்கு தங்கள் இதய நிழலில் கொஞ்சம் இடம் கிடைக்காதா? என் இதயத்தில் இன்னொருவள் இடம் பெற்றிருக்க உன்னை எப்படி ஏற்பது? அந்த பாக்கியம் எனக்கு இல்லாவிடனும் என்னை ஒரு அடிமையாக எண்ணினால் போதும். தங்களுக்கு பணிபிடி செய்வதே எனக்கு பேரின்பம். தாங்கள் தெய்வம், தங்கள் வாக்கே எனக்கு வேதம். ஆனால் இன்று எனக்கு தனிமையும் அமைதியும் தேவை. தங்கள் கட்டளை அதுவானால் அதை பூர்த்தி செய்வதே என் கடமை. ஏதாகிலும் வேண்டுமானால் அழைக்கிறேன். நாட்களுக்கு பிறகு என் தாய் நாட்டின் எல்லையில் வந்தும் உள்ளே செல்ல உரிமையற்றவளாய் இருக்கிறேன்.
என்ன? ஓடாதே, நல்ல சமயத்தில் அகப்பட்டு விட்டாய். நான் கோழை அல்ல, நீயா? எங்கிருந்து பேசுகிறாய்? உனக்கு என்ன தேவை? பல நாளாய் பசியால் தவிக்கிறேன். என் பசிக்கு உன்னை விழுங்க போகிறேன். ஆஹா, நல்ல ருசியான மாமிசம். வா. ஓஹோ, ஆளை விழுங்கும் பூதமா? உன்னை ஒழிக்க வேண்டியது என் கடமை, ஆனால் பசி என்றுதான் விட்டுவிடுகிறேன். பாவம், இறக்கப்பட்டு விட்டாயா? என் பிடியில் அகப்பட்ட எவரும் தப்பவில்லை என்று உனக்கு தெரியாது போலிருக்கு. ஏ பூதமே, உன்னிடமிருந்து யாரும் தப்பியதில்லை என்று அகம்பாவம் இருக்குமானால் நேரில் வா, அதையும் பார்த்து விடலாம். பாபமே உருவான உன்னிடத்தில் ஏதேனும் ஓர் துளி நற்குணம் இருக்குமானால் அதன் மீது ஆணை. பசியால் பரதவிக்கிறேன் என்று சொன்னதற்காக பத்தலாகப்படுகிறேன். மேலும் மண்ணில் அழியும் இந்த உடல் உன் பசியை தீர்க்குமானால் மனித பிறவியின் முதற்கடமையை நிறைவேற்றிய பெருமை கொள்வேன். அடே, மனுஷ ஜாதியில கூட நல்ல மங்களம் இருக்காங்க. பசியில்லாத நேரம் உன்னை பார்த்திருந்தா குபேராக்கி இருப்பு. பசிக்கிறது, வா. சற்று பொருள். இன்று என் இல்வாழ்க்கையின் முதல் இரவு. மனைவிக்கு தெரியாமல் வந்துவிட்டேன். அவள் வாழ்நாள் முழுவதும் என் வரவை எதிர்பார்த்து இயங்கியிருப்பாள். அவளிடம் என் முடிவை தெரிவித்து வந்து விடுகிறேன். அந்த பாபத்திற்குத்தான் நீ என்னை பற்றிக் கொண்டாயே. ஒருவளை நான் காதலித்திருக்க கட்டாய மனத்தால் மற்றொருவளை ஏற்க முடியுமா? ஊசலாடிக்கொண்டிருந்த என் உள்ளத்தின் வேகம் என்னை ஓடச் செய்தது. இருப்பினும் மாலை சூட்டிய மணவாளன் என்ற தோஷத்திற்காவது அவளிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன். நல்லவள். தவற மாட்டாயே? நான் தமிழன், தமிழன் தவறவே மாட்டான். பெற்ற மகன் போர்க்களத்தில் புறமுதுகில் வெட்டுண்டதால் பத்துடன் பாலூட்டிய ஸ்தலத்தை அறுத்தறிந்த வீரத்தாய் பிறந்த இந்த தமிழ் மண்ணில் தோன்றிய தமிழ் மகன் நான். உயிருக்கஞ்சி ஓடுபவன் அல்ல. அந்த புறத்தில் அமைதி கிடைக்கவில்லை என்றார். ஆரண்யத்திற்கு வந்தீர்கள். தங்களை காணாது தத்தெடுத்து போய்விட்டேன். ஏன் மௌனம்? தர்ம பத்னி என்ற முறைக்காவது என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லி வரக்கூடாதா? குற்றம் என்பதை உணர்ந்துதான் உன்னிடம் சொல்லி வரலாம் என்று புறப்பட்டேன். அதற்குள் நீயும் வந்துவிட்டாய். ஆஹா, நான் பாக்கியவதி. ஆம், மகா பாக்கியவதி. அதனால்தான் இன்று உன் கணவன் உடல் ஒரு ஆத்மாவின் பசியை ஆற்றப் போகிறது. தாங்கள் சொல்லுவது ஒன்றும் விளங்கவில்லையே. பசியால் வாடும் ஒரு பூதத்திற்கு நான் இரையாக வாக்களித்து விட்டேன். என்ன, என் கணவரை பலி கேட்கும் பூதமும் இருக்கிறதா? உயிர் போகும் தருவாயில் ஒருவன் உண்மையை ஒழிப்பானா? குமுதா, உண்மையாகத்தான் சொல்லுகிறேன். உண்மையாகவா? பூதமா, தங்கள் பலியாவதா? என்னிடமிருந்து தங்களை எவராலும் பிரிக்க முடியாது. நான் வாழ்வதா? அதன் பசிக்கு நான் பலியாகிறேன். என்ன, வாக்கு கொடுத்தவன் நான், வாழ்வை இழப்பது நீயா? வேண்டாம். வரலை இழந்த மனிதைக்கு வேணும். மாமி, என்னை கடைசி வரை கைவிடுவதில்லை என்பதற்கெல்லாம் வாக்கங்களும் கட்டினீர்கள். அம்மையும் குழுவையும் போல் மகளாது வாழத்தானே அம்மையும் இணைக்க வைத்தீர்கள். கணவனே தெய்வம், கற்பே ஆபரணம் என்று உணர்ந்து நடப்பதற்கெல்லாம் அருந்ததையை காட்டினீர்கள். Thank you.
நம் இணைப்பிற்கு விதி ஒரு அணையாயிருக்கு வேதனைப்படுவானே. பாவம், பூதம் பசியால் வாடும். என்னை தடை செய்யாதே. என்னை பசி அறைக்கிறது, உங்களுக்கு பஞ்சாயத்தா? பூதமே, இவரை விட்டுவிடு. பெண்ணை விழுங்கும் பிழைய அல்ல நான், முடியாது. ஏ தமிழா, இதுதானா என் பட்டியல் தீர்க்கும் வழி? என்னை கோழை அசத்திவான் என்று உலகம் பழித்து நாம் வாழ்வதை விட நீ அமங்கலியா இருப்பது புகழ் அல்லவா? இன்னும் எவ்வளவு நேரம் பொறுப்பது? பசி வாட்டுது. புதமே, உனக்கு பசிதானே தீர வேண்டும். இதோ என்னை விழுங்கிவிடு, அவர்களை திரிக்காதே. மியா குமுதா, இவள்தான் என் காதலி. அதையெல்லாம் கேட்காதே. உன் பசிக்கு என்னை பலியாக்கிக்கொள். மக்கள் முன் மாலையிட்ட மணமக்கள் மனமுத்து மகிழட்டும். தக்க சமயத்தில் ஆண்டவன் என்னை இங்கு அனுப்பி வைத்தான். திக்கற்ற என்னென்று உன் பசியை தீர்த்துக்கொள். மதனா, மதனா, உனக்கு என்ன பைத்தியமா? மதனா, மதனா, அக்கா. அண்ணா, அண்ணா. குமுதா, தங்கள் உத்தரவு மீறி எல்லைக்குள் வந்ததற்கு அண்ணா என்னை மன்னிக்க வேண்டும். நான் போய்விடுகிறேன். மீண்டுமா போக நினைக்கிறாய்? அண்ணன் தான் கல்லஞ்சனாக இருந்தாலும் தங்கைக்காவது கருணை வேண்டாமா? இவர்கள் இருவரும் என் சகோதரிகள். விதியின் விளையாட்டிலே இதுவும் ஒன்றா? ஒருவளை காதலித்தேன், ஒருவளை கட்டாய மனம் புரிந்தேன். இவ்வளவுக்கும் காரணம் நான் தான். என்னை மன்னிக்கவும். முடியாது. ஒருவேளை ஏமாற்ற எண்ணியதற்கு தண்டனை. இருவரையும் மனந்தாக வேண்டும். எல்லாம் எதிர்பாராத இன்ப நிகழ்ச்சிகள். எல்லாம் தெய்வ செயல். இயற்கையின் வினோதமாயிருக்கலாம். அதைத்தான் எதற்கும் இங்கே இறைவனின் சக்தி என்று அனைவரும் அடிப்பணிகிறார்கள்.